வணக்கம், நான் உங்கள் கேபிஎஸ் சென்டர் கலிதாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் பார்த்தோம், இது ரெண்டாவது பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க யாராக இருந்தாங்களா, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதை தவிர நம்ம சேனல் வந்துட்டு டெலிகிராமில் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற எல்லா சோஷியல் மீடியாலும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அங்கேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், டைரெக்டாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேமர் பேட்டர்ன் பார்த்தோம். இதில் வந்து இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹேமர் பேட்டர்ங்கிறது அப்படியே வந்து ஹேமர் உங்களுக்கு தெரியும், ஒரு கைப்பிடி இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஹெட் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஹேமர் பேட்டர்ன். இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அதே இது வந்துட்டு அப்படியே உல்ட்டாவாக இருந்துச்சு, அது இன்வெர்ட்டட் ஹேமர். சுற்றியில் வந்து இப்படி கையில் தூக்கி அடிக்கும் போது உள்ள அந்த லுக்கு வந்துட்டு ஹேமர் பேட்டர்ன். அதே சுற்றியில் வந்து கையில் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி இப்படி தொங்கோடு எடுத்துகிட்டு போகல, அந்த தொங்க வர மாதிரி இருக்குது தான் வந்து இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பண்ணுறது என்னென்னா, புல்லிஷை சிக்னல் பண்ணுறது. அதே டயத்தில் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது, வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஹேமர் பேட்டர்ன். ஹேமர் அப்படியே தலைகீழாது பண்ணால் அது இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்ன். ஸோ இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிக்சரில் போட்டிருக்கேன், இதனோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் அப்பர் ஷேடோ அண்ட் ஏ ஸ்மால் பாடி. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், அந்த நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, எது வந்துட்டு ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மேலே உள்ள அந்த முடி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன சொல்கிறது ஷேடோ அப்படிங்கிறது. அது வந்து கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன இருந்தது, ஹையஸ்ட்டு ப்ரைஸு போகிறது அந்த முடி அப்படிங்கிறது. அதே மாதிரி அதுவும் ஷேடோன்னு சொல்கிறேன் இங்கிலீஷில், தமிழில் வந்துட்டு ஒரு முடி மாதிரி இருக்கும், ஒரு மயிரிலை மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பாட்டம் வந்து ஒரு ஷேடோ இருக்கும். ஓகே, அது வந்துட்டு மேலே உள்ளது வந்துட்டு அப்பர் ஷேடோன்னு சொல்கிறோம், கீழே வந்து லோயர் ஷேடோன்னு சொல்கிறோம். அப்போ அப்பர் ஷேடோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும், அதுக்கப்புறம் பாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்துட்டு எதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். டவுன் ட்ரெண்ட் முடியும் போது திருப்பி வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகலையா, அந்த இதில் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகே, திருப்பி வந்து நான் இதே கேள்வி வந்து நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா, இது எந்த இதில் நான் பார்க்கணும் அப்படின்னா எந்த டைம் ஃப்ரம் பார்க்கல, அந்த டைம் ஃப்ரம் அப்ளிகேபிள். ஸோ நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ட்ரேட் வந்துட்டு டே இது வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, இது மேக்ஸிமம் டேல வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்பியர்ஸ் இன் டவுன் ட்ரெண்டு, அது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இது என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னா புல்லிஸ் ஆக்சுவலி ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுன் ட்ரெண்டை ரெகக்னைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இப்போ டேல டே டைம் சார்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டே வந்து ரெட் கேண்டில் ஸ்டிக் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்துட்டு க்ரீன் இருக்கும். அது எப்படி அந்த க்ரீன் இருக்கும், ஆனால் செகண்ட் டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்வெர்ட்டட் ஹேமர் ஷேப்பை தான் நீங்கள் பார்க்கணும். அது க்ரீனாக கூட இருக்கலாம், ரெட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பையா அதை ரெட் சிக்னலாக இருக்கலாம், ரெட் கேண்டலாக இருக்கலாம், க்ரீன் கேண்டலாக இருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து பை எடுத்துட்டேன்னா, அதாவது வந்துட்டு க்ரீன் கேண்டில் எடுத்துட்டேன்னா, அப்போ இங்கே ஓப்பன் ஆகி இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது மேலே இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரைஸ் வந்து குறையிற மாதிரி இருக்குது. அதே வந்து உல்ட்டாவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சப்போஸ் வந்துட்டு ரெட்டு கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டேன்னா, இங்கே ஓப்பன் ஆகி அதாவது வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகி கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி திருப்பி வந்து ஃபுல்லாக இங்கே மேலே போயிட்டு, ஓகே, க்ரீன் வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து திருப்பி வந்து என்ன சொல்கிறது ரெட்டாக இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். அப்போ வந்து என்ன சொல்கிறது, இது ஹையு, இது வந்து திருப்பி வந்து அந்த ஓப்பனிங் ஹையு, இதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே சார், ஓகே. ஸோ இப்படி இருக்கும், இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், ஏன் அதை பார்த்தோன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு இது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஸோ இது வந்துட்டு கலர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்பர் ஷேடோ இருக்கு இல்லையா, அந்த அப்பர் ஷேடோ வந்து ரெண்டு மடங்கு இருக்கணும், எதை ரெண்டு மடங்கு, பாடியை விட ரெண்டு மடங்கு இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, ஹேமர் நம்ம நார்மலாக பார்த்துருவோம், ஒரு ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக் வந்து நீளமாக இருக்கும், அந்த ஹெட்டு சைஸுக்கே இருக்காது, ஹெட்டை விட ரெண்டு மடங்கு இருக்கும். ஓகே, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லோயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷேடோ இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே, ஆனால் வந்து ஹேமர் ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் வந்து பாருங்கள், ஹேமர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த மேலே வந்து அந்த ஸ்டிக் வந்து நீட்டிகிட்டு இருக்கும், வெளியில் வந்து நீட்டிகிட்டு இருக்கும் சொல்கிறாங்க, அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த இதுக்கு அப்படின்னா, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு தான் இருக்கணும். ஓகே, அதாவது வந்துட்டு அந்த ஷேடோ வந்து ரெண்டு மடங்கு இருக்கணும், அதே டயத்தில் வந்து ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக்கை விட ஓகே ஷார்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்பர் ஷேடோங்கிறது ரெண்டு பாடியோட ரெண்டு மடங்கு இருக்கணும், அதே டயத்தில் ஷுட் நாட் பி ஷார்ட்டர் தென் நான் ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக். ஓகே, ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக்கில் தெரியும் அந்த அப்பர் ஷேடோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லோயர் வந்துட்டு
இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ஷுட் பி லோயர். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் ஆஃப் த இன்வெர்டட் ஹேமர் ஷுட் பி லோயர் த ப்ரிசீடிங் கேண்டில் ஸ்டிக்ஸ் பாடி, ப்ரிசீடிங் கேண்டில் ஸ்டிக். ஸோ இதில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ரெண்டு கேண்டில் ஸ்டிக் இல்லையா, இதை விட வந்துட்டு என்ன சொல்கிற லோயராக இருக்கணும். அதுதான் வந்து அப்போ தான் இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது, வந்து கிளியராக வந்து பேட்டர்ன் கிடைக்கும். ஓகே, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன, இது இதெல்லாம் வந்து என்னத்தை குறிக்குது, ட்ரேடர்னுடைய பிஹேவியர் என்ன குறிக்குது அப்படின்னா, எப்படி பிஹேவ் பண்ணுறதுல அவங்க ட்ரேடர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க நடக்குது, இல்லை எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதில் சொல்கிறாங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது, இது வந்து பேரியர் டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கேன் அதாவது இன்றைக்கி வந்து ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, அதுக்கு மொதல் நாள் உள்ளது வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து ரெட்டும் ஃபார்ம் ஆகலாம், அதாவது வந்துட்டு அந்த நான் சொல்கிற ஹேமர் கேண்டில் ரெட்டும் ஃபார்ம் ஆகலாம், க்ரீன் ஃபார்ம் ஆகலாம், பட் ஆனால் ஹேமர் ஃபார்ம் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அடுத்த செகண்டே அதுக்கு தான் சொல்கிறேன், மார்க்கெட் ஓப்பன்ஸ் அட் ஆர் நியர் இட்ஸ் லோ, த ப்ரைஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன் அஸ் வி சீரியல் சிஏ ரேலி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து புல்ஸ் டூ நாட் சக்சீட் இன் சஸ்டெயினிங் த ரேலி டியூரிங் த ரெஸ்ட் ஆஃப் த டே அண்ட் ப்ரைசஸ் ஃபைனல் க்ளோஸ் ஆர். இந்த ஹேமர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், அது ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த கீழே வந்து இறங்கி வந்து அதே இது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டில் முடியும் போது அந்த மாதிரி இதாகும், கேப்அப் ஆகி திருப்பி முடியுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ அந்த ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்ஷன் வந்துட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதில்ல, இது வந்து ஏன் வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டவுட்டான ஒரு கேள்விக்குரியே, ஆனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் அது அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டயத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அது வந்து மேலே போய் கீழே இறங்குறது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரெட்டு கேண்டில் ஓப்பன் ஆகி மேலேருந்து கீழே இறங்குறது ஒன்று இருக்குது. ஓகே, இதில் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே இறங்குது இல்லையா, அதாவது வந்துட்டு க்ரீன் எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன போகுது, ஒரு ஓப்பன் ஆகுது, திருப்பி ஃபுல்லாக மேலே போகுது, மேலே போயிட்டு இப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக மேலே போயிட்டு இங்கே இறங்கி திருப்பி வந்து என்ன சொல்கிறது, எங்கே ஓப்பன் ஆகுது, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இது இல்லையா, இது ஓப்பனிங், இது ஃபுல்லாக மேலே போய்ட்டு இது இறங்குது. ஸோ இப்போ வந்து இங்கே இது ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தா இதில் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது மேலே போகுது, அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே முடியுது. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க தான் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன், என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்துட்டு ஒரு இதாகவே சொல்கிறாங்க. எப்படின்னா வந்துட்டு இது வந்து இந்த பேட்டர்ன் வந்துட்டு வை திஸ் ஃப்ரை டைப் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் இன்டர்பிரேட்டட் ஆஸ் பொட்டன்ஷியல் வந்துட்டு இன்னும் வந்து சரியாக கிளியராக இல்லை. அது ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம ஒன்றொன்றுக்கும் ஒரு ஆராயும் இல்லையா, அப்படி ஆராயும் போது இன்னொரு கிளியராக இல்லை. ஆனால் அந்த பேட்டர்ன் வந்துட்டு எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு எல்லாரோட ட்ரேடரோட மைண்டில் என்ன இருக்குன்னா இதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஏன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓப்பன்ஸ் எபோவ் த பாடி ஆஃப் த இன்வெர்டர் ஹேமர். ஓகே, இது வந்து இன்வெர்டர் ஹேமர், இட் மீன்ஸ் தட் தோஸ் ஹூ ஸ்டார்டட் அட் த பொசிஷன் க்ளோசிங் அந்த இன்வெர்டர் ஹேமர் டேசிங் ஆர் லாஸிங் எ மணி. இது வந்து ஓப்பன் ஆகிட்டு, ஓகே, ஓப்பன்ஸ் எபோவ் த பாடி ஆஃப் த இன்வெர்டர் ஹேமர், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா, ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஓப்பன் ஆகி இது அப்படியே வந்து பார்த்து அடுத்த நாள் வந்து இது ஓப்பன் ஆகிட்டு அப்படியே இதுக்கு மேலே கண்டினியூ அப்படியே போச்சுன்னா, இந்த லைனை தாண்டி போகும்போது ஷார்ட்டிங்கில் இங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெரி கிளியர், அதுக்கப்புறம் மேலே தான் போக புரியும். அதாவது வந்துட்டு இந்த ஃபஸ்ட் நாள் வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது ஃபஸ்ட் நாள் இது, இது ரெண்டாவது நாள், இது மூணாவது நாள், இந்த கேண்டில் இதை தாண்டி இந்த அப்பர் ஷேடோ தாண்டி போகும்போது ஷார்ட் பொசிஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு லாங் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது பை இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, அதனால தான் இது சொல்கிறாங்க ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி கவலை ஷார்ட் பொசிஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் பாட்டம் பிக்கர்ஸ் எல்லாமே லாங் பொசிஷன் எடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லாருமே பை பண்ண ஆரம்பித்தா இன்னும் மேலே போய்ட்டோம். ஓகே, சரி, இந்த இதில் வந்து எது ஸ்டாப் லாஸு எது என்ட்ரினு இது வெரி கிளியர் ஆல்ரெடி எனக்கு தெளிவாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பாட்டம் லோ வந்து ஸ்டாப் லாஸு சேஃபு, இன்னும் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இது சேஃப் ஸ்டாப் லாஸு. இன்னும் வைக்கணும்னா அடுத்த டூ லோ வந்துட்டு இப்போ இந்த கேண்டில் கீழே வந்துட்டு ஆல்ரெடி வந்து சப்போர்ட் இருக்குல்லையா, அடுத்த டூ கேண்டில்ஸ் வந்து லோ இருக்குல்லையா, அதில் வச்சுக்கலாம், இல்லை சேஃபாக உள்ளவங்க இதை வச்சுக்கலாம், சேஃபான எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாச்சு, அதுக்கப்புறம் என்ட்ரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி இங்கே வரும்போது இங்கே என்ட்ரி எடுத்துட்டால் இந்த இது உங்களுக்கு இதாகும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எங்கே என்ட்ரி அடிக்கணும், எங்கே ஸ்டாப் எடுக்க ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் சேஃப் ஸ்டாப் லாஸு, இதுக்கு கீழே வைக்கிறவங்க இன்னும் பார்த்து வச்சுக்கலாம், பொசிஷனில் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு டூ லோஸ் கூட பார்த்து வச்சுக்கலாம், டூ கேண்டில் லோஸ் கூட பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹேமர் பேட்டர்ன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த வீடியோவில் வந்து இன்வெர்டர் ஹேமர் பார்த்துருக்கோம், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இது பண்ணுது, இந்த ரெண்டுமே பார்த்தா வந்துட்டு புல்லிஷ் ஸ்டிக்னல் வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸை வந்து காட்டுது. அதுக்கப்புறம் ஸோ இந்த பேட்டர்ன் வந்துடுச்சுனாவே ஷார்ட் பொசிஷனாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே லாங் பொசிஷன் வந்துருவாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனு. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து எவ்வளோ கற்றுக்கிறோமோ, எல்லா கேண்டில்ஸும் தெரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளோக்குள்ள வந்துட்டு வி கேன் பிகம் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொடுங்க, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை எங்களுக்கு ஊக்கப்படுத்த மேன்மேலும் வீடியோ போடுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.